விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளை ஆரம்பிக்கிறது இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது உறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. வெலிங்டன் மைதானம் இதற்காக முழுமையாக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை நேரப்படி அதிகாலை 3:30 இந்த போட்டி இடம்பெறப் போகிறது. முதல் போட்டியிலே பலத்த ஒரு போட்டியை வழங்கியிருந்தது இலங்கை குழாம். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த போட்டியிலே நடந்திருந்தது. இலங்கையுடைய பந்து வீச்சு, துடுப்பாட்டம், கள்ளத்தடுப்பு என எல்லாம் சிறப்பாக இருந்தது. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தான் போராடி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது டிம் சவுத்தி தலைமையிலான நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்து அணி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை சந்தித்திருந்தது. அதே அச்சுறுத்தலை, அதே சவாலை இரண்டாவது போட்டியிலும் வழங்க இலங்கை முழுமையாக தயாராகியிருப்பதாக இலங்கை அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுத் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார். திமுத் கருணாரத்ன கூறிய விடயங்களில் முக்கியமான ஒன்று, முதல் போட்டியிலேயே கடுமையான ஒரு போட்டி தன்மையை வழங்கியிருந்தோம், இரண்டாவது போட்டியிலும் அதே கடுமையான போட்டிகள் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் இலங்கை அணியிலே சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பிரபாத் ஜெயசூரிய கடந்த போட்டியிலே களமிறக்கப்பட்டார். ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரமே அவர் சாய்த்திருந்தார். அவருக்கு பதிலாக இடது கை வேக பந்து வீச்சாளரான விஸ்வ பெர்னாண்டோவை அணிக்குள்ளே கொண்டு வரலாமா, அல்லது இலங்கை அணியிலே அவருக்கு பதிலாக தொடர்ந்தும் பிரபாத் ஜெயசூரியவை தக்க வைக்கலாமா, இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் நியூசிலாந்தினுடைய ஆடுகளங்கள் இப்போது அதிகமாக வேக பந்து வீச்சாளர்களுக்கு தான் சாதகத்தன்மை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அணியில் இருக்கக்கூடிய லஹிருகுமார கசுன் ராஜித் அசித்த பெர்னாண்டோ போன்றவர்கள் அபாரமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மேலதிகமாக வரப்போகின்ற வேக பந்து வீச்சாளர் விஸ்வ பெர்னாண்டோ இவர்களிலிருந்து தனித்து தெரிகிறார். அதற்கு முக்கிய காரணம் அவர் ஒரு இடது கை வேக பந்து வீச்சாளர், சிறப்பாக செயற்படக்கூடிய ஒருவர். எனவே 4 வேக பந்து வீச்சாளர்களோடு இலங்கை களமிறங்கினால் அது இலங்கைக்கு இன்னும் கூடுதல் பலம் தரக்கூடிய விடயமாகவே அமையும் என்பதும் முக்கியமான விடயம். நாளை அணியிலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மாற்றமாக விஸ்வ பெர்னாண்டோ அணிக்குள்ளே வரலாம் பிரபாத் ஜெயசூரியவுக்கு பதிலாக, அல்லது பிரபாத் ஜெயசூரியவோடும் இலங்கை களமிறங்கலாம். நிரோஷன் டிக்வெல்ல நாளைய போட்டியிலே விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் அவ்வளவு பெரிதாக துடுப்பாட்டத்திலும் கள்ளத்தடுப்பிலும் சோபிக்கவில்லை முதல் போட்டியில். ஏற்கனவே இந்த போட்டி தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே திமுத் கருணாரத்ன சொல்லியிருந்தார், முதல் போட்டியிலே சோபிக்க தவறும் வீரர்கள் இரண்டாவது போட்டியிலே இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று. முதல் போட்டியிலே துடுப்பாட்டத்திலும் கள்ளத்தடுப்பிலும் அவ்வளவு பெரிதாக சோபிக்காத வீரர் என்று சொன்னால் அது நிரோஷன் டிக்வெல்ல தான். அவருக்கு பதிலாக நிஷான் மதுஸ்கவை அணிக்குள்ளே கொண்டு வரும் இலங்கை குழாம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நாளை விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இலங்கை குழாம் இதுதான். ஓஷத பெர்னாண்டோ, திமுத் கருணாரத்ன, குசல் மெண்டிஸ், அஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திவல், தனஞ்சய் டி சில்வா, நிஷாந்த் மதுஸ்க, கசுன் ராஜித, விஸ்வ பெர்னாண்டோ அல்லது பிரபாத் ஜெயசூரிய, அசித பெர்னாண்டோ, லஹிருகுமார போன்றவர்கள் உள்ளே வருவார்கள். நாளை நிஷாந்த் மதுஸ்க களமிறக்கப்பட்டால் இலங்கை டெஸ்ட் அணியிலே அவருக்கு அறிமுகம் கிடைக்கும் என்பதும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். பார்க்கலாம், இலங்கை நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றால் முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளுமா, அல்லது பந்து வீச முடிவு செய்யுமா, இந்த கேள்விகளும் இருக்கிறது. வாழ்த்துக்கள் இரண்டு அணிகளுக்கும். நியூசிலாந்தை எடுத்துக்கொண்டால் நியூசிலாந்திலும் மாற்றங்கள் பெரிதாக எதிர்பார்க்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நெயில் வாக்னர் உபாதைக்குள்ளாகி இருக்கின்றார், அதன் காரணமாக அவர் அணியில் இருக்க மாட்டார் என்ற தகவலும் அங்கிருந்து கிடைக்கிறது. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் டிம் சவுத்தினுடைய தலைமையின் கீழ் டாம் லத்தம், டெவான் கோன்வே, கேன் வில்லியம்சன், ஹென்றி நிக்கோல்ஸ், டேரல் மிச்சல், டாம் பிளண்டல் அவர்தான் விக்கெட் காப்பாளர், மைக்கேல் பிராஸ்வெல் சகரதுரை ஆட்டக்காரர், அதிநேரம் டக் பிராஸ்வெல் உள்ளே வருகிறார். டிம் சவுத்தி அணியினுடைய தலைவர் வேக பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி, பிளையர் டிக்னர் போன்றவர்கள் களமிறக்கப்பட இருக்கிறார்கள். இதுதான் நியூசிலாந்து குழாமாக இருக்கிறது. நாளை எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மாற்றமாக இலங்கையிலே விஸ்வ பெர்னாண்டோ அணிக்குள்ளே வரலாம், நிஷாந்த் மதுஷ்கவும் அணிக்குள்ளே வரலாம். இருவருக்குமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். நெயில் வாக்னருக்கு பதிலாக நியூசிலாந்து அணிக்குள்ளே வருகிறார் டக் பிராஸ்வெல், அதையும் நினைவுபடுத்துகிறோம். அவரும் ஒரு வேக பந்து வீச்சாளர் தான். இந்த போட்டி நாளை சரியாக அதிகாலை 3:30 ஆரம்பமாக இருக்கின்றது. நாளை இன்னும் ஒரு முக்கியமான ஒருநாள் தொடர் ஆரம்பிக்கிறது. இது இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரின் முதலாவது போட்டி. இந்த போட்டி மும்பை வான்கட்டை மைதானத்தில் இலங்கை நேரப்படி மதியம் 1:30 ஆரம்பமாக இருக்கிறது. இந்திய அணியினுடைய தலைவராக இந்த போட்டியிலே செயற்படுகிறார் ஹர்திக் பாண்டியா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ஓய்வில் இருக்கிறார் இந்திய அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா. இதன் காரணமாகத்தான் பாண்டியா அணித் தலைவராக செயற்படுகிறார். நாளை எப்படியான மாற்றங்கள் இந்திய அணியில் எதிர்பார்க்கப்படுகிறது, அது பற்றிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சுப்மன் கில்லோடு இஷன் கிஷன் களமிறக்கப்படலாம். ரோஹித் சர்மா அணியில் இல்லாதன் காரணமாக சுப்மன் கில்லோடு இஷன் கிஷன் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது. கே எல் ராகுலை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால்
கே எல் ராகுனுடைய துடுப்பாட்டம் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக அமையவில்லை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் என்பதை நினைவுபடுத்துகிறோம். விராட் கோலி மூன்றாம் இலக்கத்தில் ஒருவர், நான்காம் இலக்கத்தில் சூரியகுமார் யாதவ் அல்லது ரஜாத் பட்டீடர், இந்த இருவரில் ஒருவர் களமிறக்கப்படலாம். சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபோமிலே இருக்கிறார். டெஸ்டிலும் அவருக்கு அறிமுகம் வழங்கப்பட்டது ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம். எனவே அவரை தொடர்ச்சியாக இந்திய அணியிலே வைத்துக் கொள்ளப் போகிறார்களா அல்லது ரஜாத் பட்டீடரையும் களமிறக்கி பார்க்கப் போகிறார்களா என்பது முக்கியமான கேள்வி. ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஐந்தாம் இடத்தில் கே எல் ராகுல் களமிறக்கப்படலாம். ஆறாம் இடத்தில் ஹார்திக் பாண்டியா, ஏழாம் இடத்தில் ரவீந்திர ஜடேஜா சகோதரி ஆட்டக்காரர், எட்டாம் இடத்திலே வாஷிங்டன் சுந்தரா அல்லது அக்ஷர் பட்டேலா என்ற கேள்வி இருக்கிறது. அக்ஷர் பட்டேல் துடுப்பாட்டத்தில் மிரட்டி இருக்கிறார் டெஸ்ட் போட்டியிலே. வாஷிங்டன் சுந்தரும் பந்துவீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் கள்ளத்தடுப்பிலும் சோபிக்கக்கூடியவர் தான். இரண்டு சகோதரி ஆட்டக்காரர்களுக்கு இப்போது போட்டி நிலவுகிறது. வாஷிங்டன் சுந்தருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரைக்கும் அவருடைய பந்துவீச்சு மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாக வாய்ப்புகள் அதிகம். ஷர்துல் தாக்கூர், முகமது சிராஜ், முகமது ஷமி அல்லது உம்ரான் மாலிக், பெரும்பாலும் இந்த அணியிலே அனுபவ வேக பந்துவீச்சாளராக இருக்கின்றவர் முகமது ஷமி. அவர் அணியிலே இடம்பிடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷர்துல் தாக்கூரும் விளையாடும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்திய அணியிலே 9 துடுப்பாட்ட வீரர்கள் இடம்பிடித்து விடுவார்கள். எனவே என்ன செய்யப்போகிறது, இன்னும் ஒரு சுழல் பந்துவீச்சாளரை அணிக்குள்ளே கொண்டு வரப்போகிறதா இந்திய? அப்படி இல்லை என்று சொன்னால் ஷர்துல் தாக்கூரோடு களமிறங்க போகிறதா என்ற கேள்விகள் இருக்கிறது. முகமது சிராஜும் முகமது ஷமியும் டெஸ்ட் போட்டிகளில் அபாரமாக பந்து வீசியிருந்தார்கள். அதே நேரம் வேகத்திலே மிரட்டக்கூடிய உம்ரான் மாலிக்கையும் அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹார்திக் பாண்டியா அவருடைய அணியிலே உம்ரான் மாலிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். நாளையும் வாய்ப்பு கிடைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது இந்திய அணி விவரமாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியை எடுத்துக்கொண்டால் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித் அணியின் தலைவராக செயற்படுகிறார். மானஸ் லபுச்சின், மிச்சல் மார்ஷ் அல்லது மார்க்கஸ் டொய்னிஸ் இருவரும் சகலதுடைய ஆட்டக்காரர்கள். இருவரில் ஒருவர் களமிறங்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் இன்னும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். அலெக்ஸ் கெரியும் இருக்கிறார் விக்கெட் காப்பாளர். கேமரோன் கிரீன் அதிரடி ஆட்டக்காரர், பந்துவீச்சாளர், துடுப்பாட்ட வீரர். ஒன்பதாம் இடத்தில் மிச்சல் ஸ்டாக் வருவார். பத்தாம் இடத்தில் எடம் சம்பா, பதினோராம் இடத்தில் நெத்தன் எல்லிஸ் களமிறக்கப்படலாம். இதுதான் ஆஸ்திரேலிய அணி விவரமாக இருக்கிறது. டெஸ்ட் தொடரை இழந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரை வெல்ல வேண்டும் என்ற முயற்சிகளோடு களமிறங்கும் என்பது முக்கியமான விடயம். பார்ப்போம் இந்த போட்டி எப்படியான முடிவுகளை தரப்போகிறது என்று. லெஜண்ட்ஸ் லீக் போட்டிகள் பக்கம் வருகிறோம். லெஜண்ட்ஸ் லீகிலும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் சில வீரர்கள். அதே ஆரம்பகால அதிரடியை இப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். எனவே லெஜண்ட்ஸ் லீகில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கிறது, எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, தரவரிசையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஆசிய லயன்ஸ் அணி 3 போட்டிகளில் 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறது. இரண்டாம் இடத்தில் இந்தியா மகாராஜாஸ், 3 போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றி, 2 புள்ளிகளோடு இரண்டாம் இடம். மூன்றாம் இடத்தில் வேர்ல்ட் ஜெயன்ஸ் அணி இருக்கிறது. இதில் அந்த அணி ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகளின் அடிப்படையில் இதுதான் தரவரிசையாக இருக்கிறது. லெஜண்ட்ஸ் லீகிலே எம்மவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி ஆடி இருக்கிறார்கள், இது பற்றிய விஷயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கும். இன்று நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு போட்டி, இப்போது அந்த போட்டியினுடைய ஸ்கோர்புகளை பார்க்கலாம். வேர்ல்ட் ஜெயின்ஸுக்கும் ஆசிய லயன்ஸுக்கும் இடையிலான போட்டி தான் இது. முதலில் துடுப்படுத்தாடும் வேர்ல்ட் ஜெயின்ஸ் அணி இப்போது 86 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 14 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து ஹாசிம் மாம்லா 39 ஓட்டங்களோடு இருக்கிறார். ஜாக்ஸ் கலீஸ் இருக்கிறார் 33 ஓட்டங்களோடு. இருவரும் களத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய அந்த ஆட்டம் எப்படி இருந்ததோ அதே போல ஒரு ஆட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ் கெயில் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஷேன் வாட்சன் ஆட்டம் இழந்திருந்தார் 6 ஓட்டங்களோடு. இந்த ஆசிய லயன்ஸ் அணி சார்பாக உப்புல் தரங்க ஆடுகிறார் இலங்கை வீரர். தெலக்கரண்டர் டில்ஷான் இருவரும் தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். டிசர் பெரேரா இந்த அணியிலே இருக்கிறார். அதே நேரம் இந்த அணியிலே இஸ்ரோ உதானவும் இடம்பெற்றிருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். இலங்கை வீரர்களுடைய அதிரடியான ஆட்டங்களை இந்த லெஜண்ட்ஸ் லீகிலும் காணக்கூடியதாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கடும் மழை காரணமாக ஒரு பந்து கூட வீச முடியாத நிலைமையில் இப்போட்டி கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடருடைய முதல் போட்டியே மழை காரணமாக கைவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் இந்த இருக்கிறது. அந்த போட்டிக்கும் மழையினுடைய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. இவைதான் இன்று நாளிலேயே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.